கொரோனாவின் புதிய திரிவான ஒமிக்ரான் தொற்று நாட்டில் பரவாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதார தரப்பினரும் மேற்கொண்டுள்ளதாக கோவிட் தடுப்பு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நாட்டின் எந்த பாகத்திலும் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த அரசு தலைவர் தேர்தல் 2023 ஆண்டு இடம்பெறும் என முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் நாளுக்கு நாள் கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருவதாக கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஏஆர்எம் தௌஃபீக் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணக்கியன் முஸ்லிம் சமூகத்திற்காகவும் குரல் கொடுப்பது தமிழ் முஸ்லிம் உறவில் திருப்பத்தை ஏற்படுத்தும் என தான் உறுதியாக நம்புவதாக கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சரும் மாகாண சபை முன்னாள் பிரதி கமிஷனருமான எம் எஸ் சுவைர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்கிறது, எனவே அதற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான செயற்பாடுகள் இடம்பெறுவது கண்டிக்கத்தக்கது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமது சொந்த நாட்டு மக்களையே பயங்கரவாதிகளாக கருதி அவர்களை இராணுவத்தினர் சுட்டுக்கொண்ட சம்பவம் இந்தியாவில் நாகாலாந்து மாநிலத்தில் பதிவாகியுள்ளது. ராஜபக்ஷ அரசாங்கத்தை விரட்டியடித்து மக்கள் நல அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அனைத்து இன மக்களும் தயாராகிவிட்டனர் என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கிண்ணியா குறிஞ்சாக்கேணியில் கடந்த 23 படகு விபத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் 8 உயர்வடைந்துள்ளது. கிண்ணியாவை சேர்ந்த 40 சக்கரையா ஹாலிசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் இவருடைய மகன் ஃபரீஸ் பஹீர் வயது 6 அன்றைய தினமே உயிரிழந்திருந்தார். இலங்கை அரசால் நிராகரிக்கப்பட்ட சீன உரக் கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட ஹிப்போ ஸ்பிரிட் என்ற சீன உரக் கப்பல் நடுவர் மன்றத்தை நாடப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட இலங்கையரின் குடும்பத்திற்கு நட்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாகிஸ்தானின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஃபவாட் சவுத்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் மிக பெரும் அபிவிருத்தியை ஏற்படுத்திய தலைவர் எமது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. 2005 அவருக்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. நிறைவு செய்ய முடியாது என்று கூறப்பட்ட யுத்தத்திற்கு முடிவு கட்டிய அவர் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்தார் என நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.